ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் சிம்லாவோ காஷ்மீரோ குலு மணாலியோ கிடையாதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது மலைகளின் இளவரசி அப்படின்னு செல்ல பெயர் கொண்டு அழைக்கப்படுற கொடைக்கானலில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலி வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரெசார்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷனை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோன் ஷாட்ஸில் கம்மி டைமில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டைம் இருக்குன்னா மறக்காமல் சேனலோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். கொடைக்கானல் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதிகபட்சம் 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் தான் கோக்கஸ் வாக். இந்த கோக்கஸ் வாக்கு போகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் காசு கொடுத்து என்ன வியூ பார்ப்பீங்களோ அந்த முழு வியூவை 24 மணி நேரம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணலாம். அதுக்கு காரணம், அந்த கோக்கஸ் வாக்கு பக்கத்து பில்டிங்கு தான் இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணக்கூடிய இந்த ரெசார்ட். அங்கே தெரிகிற வியூ இங்கே சூப்பராக நீங்கள் பார்க்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ஸோ நாங்கள் மொத்தம் 5 பேர் ட்ராவல் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஸ்டோன் ஹவுஸ். இந்த ஸ்டோன் ஹவுஸை பொறுத்த வரைக்குமே ஓவரால் இந்த ரெசார்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா மொத்தமாக 4 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஹவுஸை பொறுத்த வரைக்குமே சிங்கிள் பிஹெச்கே, டபுள் பிஹெச்கே அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இது ஃபேமிலி, கப்புள்ஸ், சோலோ ட்ராவல்ஸ் எல்லாருக்குமே வந்து சூப்பராக செட் ஆகக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அதிகப்படியான நம்பர்ஸில் வரீங்க அப்படின்னா 2 ஃபேமிலி 3 ஃபேமிலிலாம் வரீங்க, டபுள் பிஹெச்கே தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு தனியாக ஆப்ஷன் வச்சுருக்காங்க. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹனிமூன் கப்புள்ஸ்க்காகவே இவங்க தனியாக மேக் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சோலோ ட்ராவல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஸ்டேவும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த ரெசார்ட்டோட மெயின் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான வேல்யூ. இந்த வேல்யூவை நீங்கள் வெளியில் தான் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி ரூம்குள்ளே இருந்துமே பார்க்கலாம். ஸோ எல்லா ரூம்ஸுமே மேக்ஸிமம் வந்து வேல்யூவில் தான் ஃபேஸ் பண்ண மாதிரி இவங்க வச்சுருக்காங்க. விண்டோஸும் நல்லா பெருசாக கொடுத்துருக்கனால நீங்கள் இங்கே ரூம்குள்ளே இருந்தே இந்த வியூ சூப்பராக ரசிக்கலாங்க. நாங்கள் மொத்தம் 5 பேர் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த 5 பேருக்கு எங்களுக்கு இந்த ரூம் போதுமான அளவில் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. 2 பெட்டு இவங்க ஆக்சுவலாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசார்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ரெசார்ட் இப்போ புதுசாக ஆரம்பிச்சது கிடையாதுங்க, பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே இந்த ரெசார்ட் இங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்குமே பழைய ரெசார்ட்டாகவே இருந்தாலுமே இவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, மெயின்டெனன்ஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இத்தனை வருஷம் ஆகியும் இந்த ரெசார்ட் இவ்வளோ சூப்பராக இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். டாய்லெட்டுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. 2வது ஹேண்ட் வாஷுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. 3வதாக பாத்திங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஏரியாவை இவங்க வச்சுருக்காங்க. ஓவரால் இந்த வாஷ்ரூமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக செலிகேட் பண்ணி கொடுத்துருக்கனால கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபேமிலியெல்லாம் வரீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு ரூம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேக்ஸிமம் ரெசார்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருந்ததை விட அதிகமாக வெளியிலையும் இந்த விண்டோ கிட்ட தான் இருந்தோம் சொல்லலாம். அந்த அளவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டைம் இந்த வேலியோட வியூ நிறைய மாறிக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம். ஏர்லி மார்னிங், அதாவது நீங்கள் ஒரு 5:30 to 6:30 எழுந்துக்கிறீங்க அப்படின்னா சூப்பரான சன்ரைஸை இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த இடம் ஃபுல்லாக மிஸ்டு கவர் ஆகிருக்கும்னு சொல்லலாம். பட் நாங்கள் கொஞ்சம் தூங்குனதுனால அந்த சன்ரைஸ் வியூவை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லலாம். பட் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெசார்ட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணும்போது குளிர் அதிகமாக இருக்கும். ஸோ ஹில் ஸ்டேஷன் மேக்ஸிமம் நம்ம போகும்போது ஃபயர் கேம்ப் அப்படின்றதான் ஒன்று எதிர்பார்ப்போம் இல்லைங்களா. அதுக்காகவும் ஃபோட்டோஷூட் பாயிண்ட்டுக்காகவும் இவங்க தனியாக ஒரு இடத்த மேக் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக பில்லுலாம் போட்டு. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே ஃபயர் கேம்பிங்க்கு நீங்கள் தனியாக பே பண்ணுறீங்க அப்படின்னா தனியாக அவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ ஃபயர் கேம்பிங் நீங்கள் போட்டுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸோ இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் எடுக்கிறதுல உங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். இந்த வேலியோட வியூ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டைம் மாறிட்டே இருக்குது. பட் இங்கே வாங்குற அந்த ஃபயர் கேம்ப்புக்குன்னு வாங்குற காஸ்ட் தான் என்னோடய பார்வைக்கு கொஞ்சம் அதிகமாக பட்டதே தவிர நிறையா பீப்புள்ஸ் வரீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏஞ்சி திரும்பவும் நம்ம வந்து சன்ரைஸ் வியூ பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அகைன் நாங்கள் நைட் லேட்டாக தூங்கினதுனால காலைல ஒரு 7:30 மணிக்கு தான் ஏஞ்சோம். பட் 7:30 மணிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லுன்னு இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்டில் சுட சுட கையில் ஒரு டீ கப்போட ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு வேல்யூவை பார்க்குறது அப்படின்றது ஒரு சூப்பரான அனுபவம்னு சொல்லலாம். பட் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும் தெரியல. பட் நேரடியாக போய்ட்டு நீங்கள் இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை ரொம்ப சீனிக்காக நீங்கள் ரசிக்கலாம். ஒவ்வொரு டைமுக்குமே அது மாறிட்டுருக்கு. இந்த ரெசார்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டைம் இருக்குன்னா பிளேலிஸ்ட்டை மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி கொடைக்கானலில் நாங்கள் ஸ்டே பண்ண ஒரு ஃபாரஸ்ட் பங்களாவோட வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்குன்னா அதையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்பும் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் செல்வா.